சௌந்தர கோகிலம் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் இரண்டு அதிகாரம் ஒன்பது திவான் காந்திமதி அம்மாள் ராஜா பகதூர் பகுதி எட்டு தஞ்சை ஜில்லா திருவிடமருதூரில் ஓர் ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஓர் மாணவன் பல பெரிய மனிதர்களிடம் யாசகம் வாங்கி இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படித்து பிஏ பரீட்சையில் தேரியிருந்தான் அவனுடைய குடும்பத்தில் முதிய தகப்பன் தாய் சகோதர சகோதரிகள் முதலிய ஏராளமான ஜனங்கள் இருந்தமையால் அவர்கள் எல்லோரையும் போஷித்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முன் குறிக்கப்பட்ட மூத்த பிள்ளைக்கே வந்து சேர்ந்தது அண்ணாசாமி என்ற பெயர் கொண்ட அவன் தனக்கு ஏதேனும் உத்தியோகம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமென்று பல உத்தியோகஸ்தலங்களிலும் போய் முயற்சித்துப் பார்த்தான் எவ்விடத்திலும் அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கவில்லை வேறு கைத்தொழிலாவது வியாபாரமாவது செய்வது அவனுக்கு இழிவாகப்பட்டது பல இடங்களில் அவன் கடன் வாங்கி வாங்கி செலவிட்டு வந்ததும் சிறிது காலத்திற்கு மேல் நடக்கவில்லை வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வகை இல்லாது இருந்தமையால் எவரும் அவனுக்கு கடன் கொடுக்க மறுத்தனர் முன்னரே கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு அவனை அறிக்கலாயினர் அவனது நிலைமை பரம சங்கடமானதாகிவிட்டது தான் என்ன செய்வது எப்படி தனது குடும்பத்தை நடத்துவது என்பதைப் பற்றி அவன் இரவு பகல் சிந்தனை செய்து செய்து எவ்வித முடிவிற்கும் வரமாட்டாதவனாய் தத்தளித்து முடிவில் தான் தற்கொலை செய்து கொள்வதே எல்லாவற்றிற்கும் முடிவான பரிகாரம் என்று நினைத்திருந்த காலத்தில் பக்கத்து வீட்டு மனிதர் தமக்கு வந்து கொண்டிருந்த இங்கிலீஷ் சமாச்சார பத்திரிகையை பார்த்துவிட்டு வெளியில் வந்து அடே அண்ணாசாமி மஞ்சக்குப்பம் கலெக்டர் இன்று ஒரு விளம்பரம் வெளியிட்டிருக்கிறார் நாற்பது ரூபாய் சம்பளத்தில் இரண்டு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்களுக்கு மனிதர்கள் தேவையாம் அவர்கள் பிஏ பரீட்சையில் தேறியிருக்க வேண்டுமாம் தக்க பெரிய மனிதர்களிடம் நர்சாட்சி பத்திரம் வாங்கி அனுப்ப வேண்டுமாம் நீ இதற்கு மனு போடு என்று கூறிவிட்டு போனார் அதை கேட்ட அண்ணாசாமி மிகுந்த கழிப்பும் நம்பிக்கையும் உற்சாகமும் கொண்டு உடனே மனுவை எழுதி முடித்தான் முடித்தபின் தக்க பெரிய மனிதர்களுடைய நர்சாட்சி பத்திரம் ஏதேனும் ஒன்றை அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதை பற்றி அவன் தனது தந்தையிடம் தெரிவிக்க அவர் சிறிது நேரம் யோசனை செய்து அடே அண்ணாசாமி நம்முடைய குஞ்சித பாதம் முதலியார் இருக்கிறாரே அவருடைய பிள்ளை திருவனந்தபுரம் திவானாக இருக்கிறார் நீ உடனே போய் குஞ்சித பாத முதலியாரை கண்டு அவருடைய பிள்ளை இடத்திலிருந்து ஒரு நர்சாட்சி பத்திரம் வருவித்து கொடுக்கும்படி கெஞ்சி கேட்டுப்பார் என்றார் அண்ணாசாமி அப்படியே போய் கேட்க குஞ்சித பாத முதலியார் தமது புத்திரன் தனக்கு நேரில் அறிமுகமில்லாத மனிதனுக்கு நர்சாட்சி பத்திரம் கொடுக்க மாட்டான் என்று கண்டித்து கூறி அனுப்பிவிட்டார் அந்த விசனகரமான செய்தியை கேட்டு மனம் முறிவடைந்து போன அண்ணாசாமி அவ்விடத்தை விட்டு வெளியில் வந்தான் வரும்போது கிழவரால் படித்துவிட்டு மறதியாய் நடைசுவரின் மாடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை நமது அண்ணாசாமி கண்டு அதை எடுத்து பார்த்தான் அது திருவனந்தபுரத்திலிருந்த நமது திவான் முதலியார் தமது தந்தைக்கு எழுதிய ஒரு கடிதமாக இருந்தது அதன் முடிவில் திவானினது கையெழுத்து தெளிவாக போடப்பட்டிருந்தது அதை பார்த்தவுடன் பையனது அது மனத்தில் ஒரு யுக்தி தோன்றியது அவன் உடனே அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து நமது திவானுடைய கையெழுத்தைப் போலவே பல தடவை எழுதி எழுதி பழக சிறிது நேரத்திற்கு பிறகு அவனால் எழுதப்பட்ட கையெழுத்து தத்ரூபம் நமது திவான் முதலியாரது கையெழுத்து போலவே காணப்பட்டது அவர் தனக்கு டைப் அடித்து எழுதி கொடுத்தது போல அவன் உடனே ஒரு நர்சாக்ஷி பத்திரம் தயாரித்து அதன் அடியில் அவர் செய்தது போல கையெழுத்து செய்து அதை தனது மனுவோடு சேர்த்து மஞ்சக்குப்பம் கலெக்டர் துறைக்கு அனுப்பிவிட்டான் அந்த மனு கலெக்டர் கச்சேரிக்கு போய் சேர்ந்த காலத்தில் அந்த ஜில்லாவின் கலெக்டர் வேலை பார்த்ததுரை அதற்கு சில வருஷங்களுக்கு முன் சென்னை கவர்னர் துறையின் கச்சேரியில் உதவி காரியதரிசியாயிருந்த காலத்தில் நமது திவான் முதலியாரும் அதே கச்சேரியில் அந்த துரைக்கு மேற்பட்ட பிரதம காரியதரிசியாயிருந்து அவருக்கு வேலை கற்றுக் கொடுத்ததன்றி அவர்கள் இருவரும் அப்போது நிரம்பவும் அந்தரங்கமான நண்பர்களாக இருந்தனர் ஆதலால் மேலே குறிக்கப்பட்ட நர்சாட்சி பத்திரத்தை நோக்கவே கலெக்டர் துரைக்கு அந்த மனிதரது விஷயத்தில் மிகுந்த அனுதாபமும் பிரியமும் உண்டாகிவிட்டன அந்த நர்சாட்சி பத்திரம் அடியில் வருமாறு எழுதப்பட்டிருந்தது இந்த நர்சாக்ஷி பத்திரம் கொடுக்கப்பெறும் எவ்வன புருஷரை நான் நன்றாக அறிவேன் இவர் பி ஏ பரீட்சையில் தேறியிருக்கிறார் இவர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் ஊக்கமாகவும் திறமையாகவும் விரைவாகவும் எந்த வேலையையும் செய்யும் சுபாவம் உடையவர் இவர் மகா புத்திசாலி நற்குண உடையவர் எஜமானரிடம் பணிவாகவும் பயபக்தி வினயத்தோடும் நடந்து கொள்ளத் தகுந்தவர் நான் இப்போது திவான் வேலை பார்க்கும் சமஸ்தானத்திலேயே இவருடைய அபார யோக்கியதைக்கு தக்க ஒரு பெரிய உத்தியோகம் கொடுப்பது எனக்கு எளிதான காரியம் ஆனாலும் இவர் எனக்கு ஒரு விதத்தில் பந்துவாய் இருப்பது பற்றி இவருக்கும் நான் இவ்விடத்தில் உத்தியோகம் கொடுத்தாலும் பிற்காலத்தில் இவரை சம்பள உயர்வான வேறு பெரிய உத்தியோகங்களுக்கு மாற்றினாலும் அதை பற்றி இவ்விடத்தில் உள்ள இதர சிப்பந்திகள் ஏதாவது வம்பு வளர்ப்பார்கள் ஆதலால் அதற்கு இடம் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை இவர் எந்த பதவியையும் வகிக்க அருகரான சத்புத்திரர் எந்த கணவானாகிலும் இவருடைய யோகியதைக்குத் தகுந்த நல்ல உத்தியோகம் ஒன்று கொடுத்து உதவும் பட்சத்தில் அது எனக்கே செய்யப்பட்ட பேர் உதவியாக நான் மதிப்பேன் இவரது நன்மையையும் மனதார கோருகிறேன் என்று நிரம்பவும் பரிவாக எழுதப்பட்டிருந்த நர்சாக்ஷி பத்திரத்தை படித்த கலெக்டர் துரையின் மனத்தில் இன்னொரு எண்ணம் தோன்றியது அப்போது சென்னை துரைதனத்தாரிடத்திலிருந்து ஒரு புதிய உத்தரவு வந்திருந்தது அதுவரையில் சப் மாஜிஸ்ட்ரேட் உத்தியோகங்களுக்கு நியமிக்கப்படுபவர்கள் அதற்கு முன் கீழ் உத்தியோகங்களில் பல வருஷ காலம் வேலை பார்த்து ரெவென்யூ கிரிமினல் முதலிய பரீட்சைகளில் தேறியவர்களாகவே இருக்க வேண்டுமென்ற உத்தரவு இருந்து வந்தது அப்போது வந்த புதிய உத்தரவில் நல்ல படிப்பாளியாகவும் மகா புத்திமானாகவும் திறமைசாலியாகவும் பெரிய இடத்து பிள்ளையாகவும் இருக்கும் எவ்வன புருஷர்களில் இரண்டொருவரை ஒவ்வொரு வருஷத்திலும் பொறுக்கி எடுத்து அவருக்கு நூறு ரூபாய் சம்பளம் கொடுத்து நேராக சப் மாஜிஸ்ட்ரேட் உத்தியோகத்திற்கும் மேல் உத்தியோகங்களுக்கும் பழக்க வேண்டுமென்று கவர்னர் எழுதியிருந்தமையால் நமது அண்ணாசாமிக்கு நேரே ஒரு சப் மாஜிஸ்ட்ரேட் உத்தியோகம் கொடுக்கலாம் என்ற எண்ணம் அந்த கலெக்டருக்கு உண்டாயிற்று ஆயினும் அவ்வாறு அவருக்கு தாம் உத்தியோகம் செய்து வைக்கும் முன் தமது கருத்தை திருவனந்தபுரத்திலிருந்த திவான் முதலியாருக்கு எழுதி அவரது மர்மொழியைப் பெற்று அதற்கு மேல் அதை நிறைவேற்ற வேண்டுமென்று தீர்மானித்து அந்த நர்சாக்ஷி பத்திரத்தை தமது கடிதத்தோடு கூட வைத்து நமது திவான் முதலியாருக்கு அனுப்பிவிட்டார் அந்த கடிதம் நமது திவான் முதலியார் காந்திமதியம்மாளையும் தமது புதல்வனையும் விட்டு பிரிந்து ஏக்கமுற்று சனி தொடர் மங்கலத்தில் முகாம் செய்த காலத்தில் அவரிடம் வந்து சேரவே அவர் அதை படித்துவிட்டு முன் குறிக்கப்பட்டபடி மிகுந்த வியப்பும் பிரமிப்பும் அடைந்தார் தாம் படித்து உத்தியோகம் பார்க்க ஆரம்பித்தது முதல் அதுவரையில் எவருக்கும் தாம் எவ்விதமான நர்சாட்சி பத்திரம் கொடுத்ததே இல்லை என்பது அவருக்கு தெளிவாகவும் நிச்சயமாகவும் நினைவிருந்தது ஆனால் அதில் செய்யப்பட்டிருந்த கையெழுத்து தத்ரூபம் தம்முடைய கையெழுத்தைப் போலவே இருந்தது அந்த மனுதாரன் திருவடமருதூரில் உள்ளவன் என்பதை அவர் உணரவே அவருக்கு உண்மை ஒருவாறு விளங்கிவிட்டது தாம் தந்தைக்கு எழுதிய ஏதேனும் ஒரு கடிதத்திலிருந்து தமது கையெழுத்தை பார்த்து அதைப்போல கையெழுத்திட்டு அவனே அந்த நர்சாக்ஷி பத்திரத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர் உடனே யூகித்துக்கொண்டு அடியில் வருமாறு தமக்குள்ளாகவே சிந்தனை செய்யலானார் ஆகா இந்த மனிதன் தான் ஏ பரீட்சையில் தேறியிருப்பதாக எழுதியிருப்பதும் இந்த நர்சாக்ஷி பத்திரத்தைப் போலவே பொய்யாக இருக்குமோ அது பொய்யாக இருந்தால் அவன் பெரிய உத்தியோகங்களை பார்க்க நேரும்போது இவனுடைய திருட்டு எப்படியும் தெரிந்து போகும் ஆகையால் அந்த தகவல் நிஜமாகத்தான் இருக்க வேண்டும் அவ்வளவு தூரம் படித்திருந்தும் இந்த மனிதன் இப்படிப்பட்ட பெருத்த மோசத்தில் இறங்கி இருக்கிறானே ஒழுங்கான கல்வியினால் மனிதருடைய புத்தி தீக்ஷன்யப்படுவதோடு அவர்களுடைய குணங்களும் நடத்தைகளும் செம்மைப்பட வேண்டும் நற்குண நல்லொழுக்கத்தை மாத்திரம் உண்டாக்காமல் அறிவை உண்டாக்கும் படிப்பும் ஒரு படிப்பா சே இந்த மனிதன் எப்படிப்பட்ட படுமோசத்தில் இறங்கிவிட்டான் ஏழ்மைத்தனமும் பணத்தாசையும் எப்பேற்பட்ட புத்திசாலியையும் எப்படிக் கெடுத்துவிடுகின்றன என் கையெழுத்தைப் போல இவன் போலி கையெழுத்திட்டதான இந்த குற்றத்திற்கு நியாயமாக இவன் ஏழு வருஷ காலம் கடின காவல் தண்டனை அடையத்தகுந்தவன் படிக்காத மூடன் அறியாமையினால் புரியும் ஒரு குற்றத்தை விட படித்தவன் அதே குற்றத்தை செய்வது அதிக கடுமையாக தண்டிக்கத் தகுந்தது இது பொய் கையெழுத்தென்று நான் இப்போது மறுமொழி எழுதினால் உடனே இந்த மனிதன் தண்டனை அடைவது நிச்சயம் இவன் இத்தனை வருஷம் அரும்பாடுபட்டு கற்ற கல்வியும் பெற்ற பட்டமும் வியர்த்தமாய் முடியும் இவனுடைய ஆயுள் கால பரியந்தம் இவன் எல்லோராலும் இகழப்பட்டு தலையிடாமல் கேவல நிலைமையிலிருந்து அழிவது நிச்சயம் இவனை சார்ந்து இவனையே சதமாக எண்ணியிருக்கும் இவன் தாய் தகப்பனார் முதலிய மற்றவர்களும் திக்கற்றவர்களாய் கிடந்து உழன்று அழிவது நிச்சயம் சிறை சாலையிலிருந்து திரும்பி வந்தபின் இவன் மென்மேலும் திருட்டு புரட்டு முதலிய கெட்ட காரியங்களில் இறங்கி பலருக்கும் தீங்கிழைத்து தனக்கும் துன்பத்தை விளைவித்துக் கொண்டாலும் கொள்ளலாம் ஆகவே இவனை நான் இப்போது தண்டனைக்கு கொண்டு போய் முற்றிலும் இவனை அழித்து கெடுப்பதை விட இவனுக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கும்படி செய்தால் இவன் இதோடு திருந்திப்போவான் இவனுடைய ஏழ்மைத்தனமும் விலகும் இவனுடைய குடும்பத்தாருக்கும் நான் சாப்பாடு போட்டு காப்பாற்றியது போலாகும் என்று திவான் முதலியார் தமக்கு தாமே எண்ணமிட்டவராய் உடனே ஒரு காகிதம் எடுத்து மஞ்சக்குப்பம் கலெக்டருக்கு மறுமொழி கடிதம் எழுதினார் அண்ணாசாமி என்னும் மனுதாரன் ஓர் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவன் ஆகையால் அவன் அபிவிருத்தி அடைந்து முன்னுக்கு என்று தாம் பிரியப்படுவதால் கலெக்டர் துரை அவனுடைய திறமையை நேரில் பரீட்சித்து பார்த்து அவனுக்கு தகுந்த ஒரு உத்தியோகம் கொடுத்து உதவுமாறு அவர் அந்த கடிதத்தில் எழுதி முடித்தார் அதையும் மற்ற தபால்களையும் அதற்கென்று பிரத்யேகமாய் நியமிக்கப்பட்டிருந்த அஞ்சல் தபால்காரன் மூலம் கொடுத்து அனுப்பிவிட்டு உஸ் என்று ஓய்ந்து சாய்மான நாற்காலியில் படுத்தார் அப்போது அவரது சமையல்காரர்களுள் ஒருவனான முத்துசாமி என்பவன் அறையிலிருந்து மெதுவாக தனது தலையை அவருக்கு எதிரில் நீட்டினான் அவனை கண்ட திவான் என்ன விசேஷம் இரண்டாவது வேளைக்கு ஏதாவது சாப்பிடும்படி கேட்க வந்தாயோ என்று புன்னகையோடு கூறினார் உடனே முத்துசாமி வணக்கமாகவும் மரியாதையாகவும் அவருக்கு எதிரில் பதுங்கி பதுங்கி வந்து ஆம் எஜமானி மணி மூன்றாகிறது தாங்கள் பதினோரு மணிக்கு போஜனம் செய்தீர்கள் ஆகையால் கொஞ்சம் பலகாரம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டுப்போக வந்தேன் என்றான் உடனே திவான் என்ன பலகாரம் செய்திருக்கிறாய் என்றார் அதற்கு முத்துசாமி வடையும் அல்வாவும் தயார் செய்திருக்கிறேன் என்றான் அவன் அவ்வாறு கூறிய சமயத்தில் திவானினது மனத்தில் இன்னொரு யோசனை தோன்றியது தாம் மஞ்சக்குப்பம் கலெக்டருக்கு கடிதம் எழுதியதோடு சும்மா இருந்துவிட்டால் அண்ணாசாமி என்ற மனுதாரன் தான் செய்த மோசடியை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைத்து மென்மேலும் அதே வழியில் இறங்கி கெட்டுப்போவான் என்ற எண்ணம் முதித்தது ஆகையால் தாம் அவனுக்கு உத்தியோகம் செய்து வைப்பது மாத்திரம் போதாதென்றும் அவன் மென்மேலும் கெட்டுப்போகாமல் தடுப்பதே முதன்மையான காரியமென்றும் நினைத்து அவனுக்கே தாம் நேரில் ஒரு கடிதம் எழுதி அனுப்பி அவனை எச்சரிக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டவராய் தமக்கு இருந்த சமையல்காரனை பார்த்து முத்துசாமி அஞ்சல்காரன் புறப்பட்டுப் போய்விட்டானா என்று விசாரித்துக் கொண்டு வா என்றார் அவன் வெளியில் போய் திரும்பி வந்து அவன் இந்நேரம் இரண்டு மைல் தூரம் போயிருப்பான் என்கிறார்கள் என்றான் திவான் சிறிது யோசனை செய்து சரி இந்த ஊரில் தபால் ஆபீஸ் ஒன்றியிருக்கிறது வாரத்திற்கு இரண்டு தடவைதான் இங்கே இருந்து தபால்களை கட்டி அனுப்புவது வழக்கம் இன்று தபால் அனுப்பும் தினம் நீ உடனே தபால் ஆபீஸுக்குப் போய் தபால் கட்டு போய்விட்டதா என்று விசாரித்துக் கொண்டு வா அதற்குள் நான் ஒரு கடிதம் எழுதி வைக்கிறேன் என்றார் உடனே முத்துசாமி அப்படியே செய்வதாக சொல்லிய வண்ணம் அவ்விடத்தை விட்டு வெளியில் போய்விட்டான் உடனே திவான் திருவிட மருதூர் அண்ணாசாமிக்கு அடியில் வருமாறு ஒரு கடிதம் எழுதினார் ஐயா நீர் சமீப காலத்தில் மஞ்சக்குப்பம் ஜில்லா கலெக்டர் துறைக்கு உத்தியோக விஷயமாக மனு கொடுத்துக் கொண்டீரல்லவா அதோடு கூட நீர் அனுப்பி வைத்த என்னுடைய நர்சாட்சி பத்திரத்தை அவர் என்னிடம் அனுப்பி உமக்கு உத்தியோகம் கொடுக்கலாமாவென்று கேட்டிருக்கிறார் அவர் என்னுடைய ஆப்த நண்பர் என்பதை நீர் தெரிந்து கொண்டே அதை அவருக்கு அனுப்பினீரோ அல்லது தெரிந்து கொள்ளாமல் அனுப்பினீரோ என்பது விலகவில்லை என்னுடைய நர்சாட்சி பத்திரத்திலிருந்து நீர் பிஏ ஏ பரீட்சையில் தேறியிருப்பதாக தெரிகிறது இவ்வளவு பெரிய யோகியதா பட்சம் வாய்த்துள்ள நீர் இனிமேலும் உத்தியோகம் இல்லாமல் இருந்தால் மறுபடியும் நீர் என்னுடைய நர்சாட்சி பத்திரத்தை உபயோகிக்கும்படியான உபதிரவம் உமக்கு ஏற்படும் என்னுடைய நர்சாட்சி பத்திரம் உமக்கு உத்தியோகம் சம்பாதித்துக் கொடுக்காமல் வீணாய் போகும் பட்சத்தில் நீர் எண்ணம் வேறு பெரிய மனிதர்களிடம் இதுபோலவே நர்சாட்சி பத்திரங்கள் வாங்கி அனுப்புவதான வீண் பிரயாசையை எடுத்துக்கொள்ள நேரும் ஆகையால் அதற்கெல்லாம் இடமில்லாமலும் நீர் இனி உம்முடைய திறமையை உத்தியோக அலுவல்களிலேயே உபயோகித்து முன்னுக்கு வரவேண்டும் என்ற எண்ணத்தோடும் நான் உம்மைப் பற்றி கலெக்டருக்கு சிபார்சு செய்திருக்கிறேன் நீர் கோரியிருக்கும் உத்தியோகத்தை விட பெரிய உத்தியோகம் உமக்கு கிடைக்கலாம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீர் நர்சாக்ஷி பத்திரத்தை உபயோகித்த சந்தர்ப்பம் இதுவே கடைசியாயிருக்க வேண்டுமென்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் உமக்கு துணை இருந்து நீர் சன்மார்க்கத்திலேயே நடந்து நியாயமான வழியில் பொருள் தேடி முன்னுக்கு வந்து உமது ஆயுள் காலம் முடிய இருக்க அருள் புரிவாராக என்று திவான் முதலியார் கடிதம் எழுதி முடித்து அதை உரையில் போட்டு மேல் விலாசம் எழுதி முத்திரையொட்டி வாயை மூட அப்போது சமையல்கார முத்துசாமி அங்கே வந்து எஜமானே தபால் ஆபீஸுக்கு போய் விசாரித்தேன் அவர்கள் காகிதங்களை எல்லாம் எடுத்து முத்திரை போட்டுக் கொண்டிருந்தார்கள் இன்னும் கால் மணிக்குள் கட்டு கட்டி விடுவார்கள் தங்களுடைய கடிதம் ஒன்று வரும் என்று அதுவரையில் நிறுத்தி வைக்கும்படியும் நான் சொல்லிவிட்டு வந்தேன் என்றான் உடனே திவான் தாம் எழுதி வைத்திருந்த கடிதத்தை அவனிடம் கொடுத்து சரி நீயே இதை எடுத்துக்கொண்டு நேரில் போய் போஸ்ட் மாஸ்டரிடம் கொடுத்து இதை தவறாமல் கட்டில் சேர்த்தனுப்ப சொல்லிவிட்டு வா என்று கூற முத்துசாமி கடிதத்தை வாங்கிக் கொண்டு விரைவாக வெளியில் ஓடினான் அப்போது திவானினது மனத்தில் இன்னொரு நினைவு உண்டாயிற்று தமது மனைவியும் புதல்வனும் இன்ன தினம் புறப்பட்டு திருவிடமருதூருக்கு வருகிறார்கள் என்று தாம் தமது தந்தைக்கு மறுபடி ஒரு கடிதம் எழுத வேண்டும் வேண்டுமென்றும் அம்மாளுக்கு தேர்தல் கூறி அவளுக்கு தனியாக ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்றும் அவர் தீர்மானித்துக் கொண்டார் அந்த இரண்டு கடிதங்களையும் எழுதி முடிப்பதற்கு இரண்டொரு நாழிகை காலமாவது பிடிக்கும் ஆதலால் அதற்கு முன்னரே தமது சிற்றுண்டி போஜனத்தை முடித்துக்கொண்டு அந்த வேலையில் இறங்க வேண்டுமென்று நினைத்து உடனே தமது இன்னொரு சமையற்காரனான கந்தனை அழைத்தார் அவர்கள் இருவரும் ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு சமையல் செய்வதென்று முறை ஏற்படுத்திக் கொண்டிருந்தனர் அன்றைய தினம் முத்துசாமியின் முறையாதலால் வடை அல்வா முதலியவற்றை அவனே தயாரித்து வைத்திருந்தான் ஆயினும் திவான் தமது வேலையை கருதி கந்தனை அழைத்து அடே கந்தா வடையும் ஹல்வாவும் செய்து வைத்திருப்பதாக முத்துசாமி சொன்னான் எனக்கு பசியே உண்டாகவில்லை ஆனாலும் முத்துசாமி மறுபடி வந்து தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதற்காக அந்த வேலையை கொள்கிறேன் நீ போய் இரண்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வா என்றார் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி